டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் காலேஜ் என்சிசி யூனிட் மூலியமாக ஒரு 2500 பன உதவிகள் நடற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் பெரிய நாயகபுரம் கிராமத்துக்கு வந்து வந்திருக்கோம். ஒரு 500 பன உதவிகள் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் வந்து உயர்திரு சிங்காரம் அப்படிங்கிறவங்க வந்து ஊர் பெரியவங்க ஒத்துழைப்போட கிராமத்துக்கு வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு வந்து இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தங்கப்பாண்டியன் சார் வந்து சிறப்புறந்தனாராக வந்து வந்திருக்காரு. எங்கள் கல்லூரி சிவசண்முகன் சார் லேப் டெக்னீஷியன் மூலியமாக தான் தங்கப்பாண்டியன் சாரோட அறிமுகம் வந்து கிடைச்சது. இப்போது சிங்காரம் சார் அவங்க வந்து மாணவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை நல்ல விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து வீடியோ வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். சௌதா மே காலேஜில் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம கணேசன் சார் வந்து ஒரு டீமை கொண்டு வந்து உருவாக்கினாரு. இது இன்னைக்கு கோயிலாக மாறிடுச்சுன்னா அவருடைய சிந்தனைகள் வந்து தொலைநோக்கு பாதையாக இருக்கு. அதனால தான் இந்த அளவு இன்னைக்கு கோயிலாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக இங்கே வேலை வச்சீங்க. அப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அறிவுரை அதை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. போகிறப்ப இங்கே ஒரு நரகல் இருந்துச்சு, அப்படி வந்து விலைவிலைக்கு போனீங்க. புரியுதா? யாரோ செய்த தவிர வந்து நம்ம அப்படி இப்போ பார்த்துட்டோம்னா அந்த செகண்ட்லேயே இது என்ன ஐடியா பண்ணணும்னு ஒரு திங்கிங். உதாரணம் தப்பாக சொல்லுங்கள், இந்த ஸ்கீம் வந்து நம்ம சேவை செய்யறதுதான் நம்பருக்கு. காலேஜில் வந்து வருவோம் போவோம், டைம் பாஸ் ஆகும், படிக்கிறது அது ரெண்டாவது. படிப்பு வந்து நமக்கு என்றைக்குமே உதவாது. புதிய சிந்தனை வேணும். சிந்தனை நல்லா இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு வழிநடத்தி எங்கேயோ கொண்டு போய் ஒரு இடத்துல. நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து எங்கே பிறந்தார், என்ன ஆனார், அவருடைய சிந்தனை வந்து அந்த மாதிரி இருந்தது. நம்ம சிந்தனை தொலைநோக்கு நிறைய இருக்குன்னா நம்ம மூளை இல்லைனா தீர்ப்பையுமே கோவத்துலச்சு. நம்ம சின்ன உதாரணம் சொன்னால் நீங்கள் அந்த விலைக்கு போகக்கூடாது. அதை என்ன பண்ணணும், ஒன்றும் நம்ம விலைக்கு போயிடுவோம், அடுத்த பின்னாடி வரால அதை வீசுவாங்க. ஒன்றால் மனப்படும் ஒன்று அதை எடுத்து அப்புறப்படுத்தும். இந்த சேவைக்குன்னு வந்துட்டோம்னா அது அப்பத்தனமான வேலையாக இருந்தால் கூட அதை நம்ம சந்தோஷமாக செய்யணும். நம்ம வழக்கறிஞருடைய தனித்தனி ஐயாவது வந்து ஒரு சீரிய மனப்பான்மையில் தமிழில் செய்கிறாரு. இன்னைக்கு அவர் இந்த இடத்துல இருக்கார், இவர் முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னா நமக்கு பின்னாடி அதுக்குன்னா ஏதோ ஒன்று இருந்தாக்கும் அவளை முன்னிலைப்படுத்துவாங்க. டவுனில் பூரம் வயது வரீங்க மனமனம் கிடைக்கும். சில இடத்துல பார்க்குறப்ப நம்ம ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்குறப்ப அதுதான் உரம் போட்டு க்ளீன் பண்ணி பண்ணுறாங்க. அது என்ன பண்ணாங்க, அவன் என்ன சொன்னக்காரங்க வந்து மனிதன் முறை இயற்கையாகவே வரான். இது வந்து படிக்கிறதுக்காண்டி நம்மளை காலேஜ் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பேசிக் படித்த படிப்புக்கு வேலைக்கு போகிறமா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா டென்த்து செய்யல, இன்றைக்கி ஒரு வேலையில் இருக்கோம்னா என்ன, நம்ம செஞ்ச சேவை தான் நம்மளை வழிநடத்தி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். நம்ம எந்த இடத்துல உட்கார வைக்கணும் அதுக்கு காலம் பதில் சொல்லணும். நம்மளாக்கு ஒரு தேடி தேடி போனாலும் கிடைக்காது எந்த வேலையும் எந்த விஷயமும். நீங்கள் படித்து ராத்திரி போலும் படிக்கிறீங்க, பாஸ் ஆக முடியுதா? சுற்றிக்கிட்டே இருப்பான், ஆனால் பாஸ் ஆகிடுவான், ஆனால் இவங்க வளர்த்துச்சலாக இருக்கும். அவனோட எண்ணங்களை அதை அதே திங்க் பண்ணக்கூடாது. நம்ம கொடுத்த வேலையை நல்லா தெளிவாக செய்யணும். அதனால் நீங்கள்லாம் உங்கள் குடும்பத்தில் பல கஷ்டத்தோடு இருந்து தான் உங்களெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. அதையும் சிந்திக்க போனாங்க. நம்ம வர போகிறோம், அரட்டை அடிக்கிறான், காலேஜ் பஸ்ஸில் எல்லாம் பார்க்குறீங்களா எவ்வளோ பேர் நம்ம பசங்க வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் சார். 10 பேர் செய்கிறது எல்லாரையும் அதை பேசுவாங்க. தெரிஞ்சிட்டு போகிறது நம்ம அட்வைஸ் பண்ணணும். உள்ளே போப்பா, படியில் நிற்காத, லைட்டாக தப்பா, நல்லா யோசனை பண்ணுங்கள். எனக்காட்டி பேசுகிறேன், ரொம்ப ஒரு பேசிக் நாலு பேர்த்த நீ திருத்தினா ஒன்றை பார்த்து இன்னொருத்தம் சொல்லுவாங்க. அப்படியே தம்பியாக நமக்கு என்ன இருந்தால் விளையாட்டு போனோம்னா ஒரு உயிராக நம்ம தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம். அறிவு அவனுடைய பழக்கவழக்கங்கள் வேறு மாதிரியாக இருந்துச்சு, அதனால் அப்படி போயிருப்பாங்க. ஒரு மாதிரி நல்ல யோசனை, நல்ல இது உங்களை பயன்படுத்திக்கிறோம். ஒரு காலேஜுக்கு வந்துட்டோம், அதில் என்னென்ன நம்மளுக்கு திறமை இருக்கோ அது வெளிக்காட்டணும். ஒரு ஆள் வந்து நல்லா படிப்பாங்க, ஒரு சிலர் வந்து இந்த இப்படி சேவை செய்வாங்க, ஒரு சிலர் வேறு மாதிரி மைண்டெல்லாம் இருக்கும். அதில் நமக்கு எது ஆர்வமாக அக்கறையாக இருக்கோ அதில் நம்ம முன்னிலைப்பட்டோம்னா அதுக்கு முன்னாடி போயிடலாம். பிடிக்காத விஷயத்தை எந்த விஷயம் செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் செஞ்சாலும் அது பலன் இருக்காது. அதில் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஊரில் வந்து ஒரு கட்டிக்காட்டு ஊர், சின்ன ஊர் தான். இதில் வந்து எல்லாருமே வெளியில் இருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு 10 பசங்க கூட இங்கே இருக்க மாட்டாங்க, எல்லாமே வெளியே இருக்காங்க. எல்லாம் விசேஷமாக எல்லாம் வருவாங்க. அப்படிப்பட்ட ஊரில் வந்து இவ்வளவு வசதி எல்லாம் பாருங்க. ஒரு 1 கோடி ரூபா அப்போ நாங்கள் வலிக்கிறோம். தூரமும் சொந்தம் ஆர்ட்ஸு கோயில் எல்லாமே பண்ணால் 1 கோடி தூரமே நன்கூட தான் கொடுத்துருக்காங்க. எது செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி அந்த ஊருடைய வளர்ச்சி செய்கிறது பூரா 5000 50000 100000 2 லட்சம் தான் கண்ணுக்கு போய் தோறப்போ பாருங்கள். ஒரு பைசா கூட கிராமத்துல பண்ணலாம். அது என்ன காரணம், அவங்க நல்லா செய்கிறாங்க, நான் செய்கிறேன், பணம் கொடுக்குறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. எது செய்கிறது காரணம்
ஒரு மாதிரி நான் தேர்ந்தெடுத்துறதா இது உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு அடுத்து படிக்கிறதுக்கு போகணும். இப்போ தன்னார்வ தொண்டுலேருந்து ஐயா அவர் இருக்காரு, அவர் அந்த சார் இருக்காங்க, இவங்கெல்லாம் எதுக்கு வர்றாங்க? அவங்களுக்கு தேவை சொந்த ஊரா சொந்தக்காரங்களா? நம்ம போய் ஒரு இடத்துல செஞ்சோம், அது இன்னொரு நாளைக்கு நாங்கள் நினைப்போம். 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இவர் செஞ்ச பணி வந்து எங்களை இங்கேயும் மறக்க மாட்டாங்க. இனி அவர் எங்கள் தொடர்பில் தான் இருக்கார். ஏன் அது அப்படி மைண்டை வந்து நம்ம செஞ்சவர்கள் தெரியாக செஞ்சுட்டு போயிட்டாங்க. அது மாதிரி எத்தனையோ உள்ளங்கள் செய்கிறாங்க. இப்போ வழக்கறிஞர்கள்லாம் பல பேர் இருக்காங்க. நம்மளே எத்தனோம் வழக்கறிஞர் காசு கொடுத்தா என்ன வேணால் பேசுவாங்கப்பா அப்படிமா. நல்ல உள்ளங்கள் படித்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அதே மாதிரி சார் வந்திருக்காரு. இப்படி ஒரு புது சேவையில் வர்ற ஆளுங்களுக்கெல்லாம் தான் அவங்கள அணுகுனீங்கன்னா இப்போ நீங்களே இருக்கீங்க. இதில் இன்றைக்கி துவக்கி வைக்கிறாரு என்னாருன்னு சொல்லியிருக்காங்க நம்ம தங்கப்பண்ணியார் சார்னா. உங்களுக்கு ஒரு குடும்ப பிரச்சனையோ இல்லை உங்கள் சொந்த பிரச்சனையோ எந்த பிரச்சனையோ சார் எனக்கு தெரியாது சார். அவருக்கு தெரிந்த நாளைக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவார். ஒரு ஆள்கிட்ட போய் 20,000-2,000 கொடுத்து நம்ம அட்வைஸ் வாங்கி ஒரு வச்சு சும்மா கட்டுப்பட மாட்டார். எதனாலும் காசு ஒரு புது சேவருக்கு வந்து அவங்களுடைய அறிவுரை வந்து நமக்கு பயன்படும். நான் எதுக்கு வேணால் சொல்கிறேன்னா, நம்ம இப்போ நான் வளர்ந்து வந்ததெல்லாம் அப்படித்தான். இப்போ சின்ன வயசுலேருந்து அரசியல் தொடர்புலேருந்து அதிகாரி தொடர்புலேருந்து இன்றைக்கி கலெக்டரேட்லேருந்து முதலமைச்சர்லேருந்து எடப்பாடியும் பார்த்துருக்கேன், காலியரையும் பார்த்துருக்கேன். நான் இருக்கிற ஒரு தலையாரியாக இருந்துட்டேன். இருந்தாலும் அவங்களாம் பார்த்துட்டு வந்ததுனா நான் மாநில பொறுப்பில் இருக்கேன். அந்தோடைய அணுகுமுறை தான் நம்மளால் படியாக நம்ம மேலே ஏற்று போவோம். அதனால் தயவுசெய்து உங்களுடைய எண்ணங்கள் வந்து நல்ல விருந்த எண்ணங்களை வைக்கும். இப்போ நடிகர் விவேக்கெல்லாம் எப்படி இருந்தார், மரங்களை நடக்கும் நடக்கும் நடத்தினார். அவர் பேர் மறையுதா? அவர் மறைஞ்சிட்டார். அதே மாதிரி இந்த 100 ஆள் இறந்து போனாங்க அப்போ ஏதோ நடிகர். அவர்களும் அப்படியான நண்புடைகள் இது அவங்களுக்கு வெளியில் தெரியாது. ஒரு சிலர் திரும்பிக்க கொடுப்பாங்க. இந்த கையில் கொடுக்குற இந்த கை தெரியக்கூடாது. நமக்குங்கிறது ஆண்டவன் தான். நம்மளுடைய வேலையை நல்லா செய்யணும். உங்கள் அனைவருக்கும் என்ன சொல்கிறேன்னா, நல்ல எண்ணங்களை பரந்து மனப்பான்மையோடு இருங்க. எந்த இடத்துலையும் பார்த்தாலும் நம்ம உதவி செய்ய முடியும்னு நினச்சா டக்குனு அந்த இடத்துல இறங்கிடணும். இறங்கி அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் போகணும். எத்தனையோ நீங்கள் லேடிஸ் இருக்கீங்க, எத்தனையோ லேடிஸ்கள் வீடுகளில் ரோட்டில் நம்ம ஊர்லேயே எத்தனையோ ஊரில் இருப்பாங்க. ரொம்ப சின்ன சின்ன தொண்டு செய்வாங்க. நம்ம அம்மா வளர்க்கும் பாட்டியார் குடும்ப பிரச்சனையில் வீதியில் இருப்பாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. நம்மளால சின்ன நம்ம உருவாக்கினா தான் போகும். அந்த ஆன்மா வந்து சாகர வரைக்கும் நினைக்கும். புரியுதா? சாகரப்பட ஒரு பொண்ணு வந்துச்சு, ஒரு பையன் வந்தால் கொடுத்தாங்க. இப்போ எத்தனை பேர் யூடியூப்பில் பார்த்தாங்க, சம்மந்தம் இல்லாத ஆளுக்கு போய் ரோட்டில் நின்று நின்று உதவி செய்கிறாங்க. நம்மளால சின்ன உதவி இப்படி பண்ணிங்கன்னா நம்மளுடைய அந்த எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களாக போயிடும். அடுத்த கட்டத்துக்கு நல்ல வழியை நல்ல ஆளுகளே காட்டும். ஒரு இயற்கை நம்ம கெட்ட வழியிலே போனோம்னா அது நல்லவங்க கூட வந்தாலும் முடியாமையே போயிடும். அது வந்து ஏன் அமைப்பில் சொல்லுவோம். என்னுடைய தொடர்புகள்லாம் வேறு மாதிரி தொடர்புகளாக தான் இருக்குது. இங்கேருந்துக்கிட்ட எல்லாமே அன்பு எல்லாமே சரி பண்ணிவிட்டேன். அது எதுக்கு வரும்னா அதோடய தொடர்புகள் தான். இப்போ சப்போஸ் தங்கப்பண்ணி சார் நான் பார்த்து விட்டேன், இன்றைக்கி தான் பார்க்குறேன். சப்போஸ் எங்கள் ஊர்லேயோ இல்லை ரோட்லேயோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா சார் இதே கட்டணும். இங்கேருந்து எஸ்பிலேருந்து டிஎஸ்பிலேருந்து இன்ஸ்பெக்டர் எல்லாருமே லைனில் இருக்காங்க. என் லைன் சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ரோட்டில் இந்த மாதிரி இப்படி அசம்பாயிடும் உடனே டக்குனு இங்கே போயிடுவோம். நம்மளால சின்ன உதவி தானே. இதெல்லாம் பயன்படுத்துங்க, பயப்படாதீங்க, எல்லாத்தையும் பேசுங்க. சார் இப்போ என்ன பேசுகிறது, வக்கீல் சார் என்ன பேசுகிறது, ஒரு தொண்டு இதுலேருந்து செய்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம தொடர்பு வச்சுக்கணும். நமக்கு ஆகுதா ஆகலையா, இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். புரியுதா? பயம்ங்கிறது இருக்கக்கூடாது. என்ன கேள்வி இருந்தாலும் கேட்கணும். ரைட்டா? பேச வாய்ப்பளித்த அனைத்து உடல்களுக்கும் அழகு தெரியும். நன்றி வணக்கம்.